ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மூவி கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? எல்லாம் எப்ப மாது நம்ம மத்தவங்களை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். ஒரு பெண் கோயில் அப்படிதான் எல்லாரும் விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதனால அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, இப்படி வித்தியாசமா இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு அது என்னெல்லாம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நமக்கும் மோட்டிவேட் பண்ற மாதிரி ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான மூவியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மூவியோட ஸ்டார்டிங்ல ஆம்பரர் பெண் கோயின்ஸ், அதாவது இந்த பெண் கோயின்ஸ்ல ரொம்பவே டாலராவும் ஹெவியாவும் இருக்குமா, பெண் கோயின்ஸ் எல்லாம் பாட்டு பாடுற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பெண் கோயின்ஸ் எல்லாம் பாட்டு பாடிதான் அதோட ஜோடியை கண்டுபிடிக்குமா. ஃபீமேல் பெண் கோயின் ரொம்பவே ராகமா பாடிட்டு இருக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரியே இன்னொரு மேல் பெண் கோயினும் பாட ஆரம்பிச்சு அதுக்கும் செட் ஆகி லவ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் குட்டியா ஒரு முட்டையும் பிறக்குது. இப்ப எல்லா பெண் கோயினுக்கும் முட்டை பிறந்ததுக்கு அப்புறமா முட்டையை பத்திரமா பாத்துக்கிற பொறுப்பு அப்பாவோட தான். மேலெல்லாம் அதோட முட்டையை பாத்துட்டு இருக்க ஃபீமேல் எல்லாம் சாப்பாட்டுக்காக மீனை தேடி கடலுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்படி மேம்பிஸும் அதோட முட்டையை பாத்துட்டு இருக்கும் போது தெரியாம தவற விட்டதுல முட்டை உருண்டு போய் கீழே விழுந்துடுதுனால முட்டைக்குள்ள இருக்கிற குட்டிக்கு ஏதாவது ஆகிருக்கும்னு அதுவும் ரொம்பவே பயந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லா முட்டைகளும் பொறிக்க ஆரம்பிக்கிறப்போ அதுல இருந்த குட்டிக வெளியில வருது. ஆனா இந்த ஒரு முட்டையில இருந்து மட்டும் எந்த ஒரு குட்டியும் வெளியில வராம அசைவு இல்லாம அப்படியே இருக்குது. இதை பார்த்து மேம்பிஸ் ரொம்பவே பயந்து போயிருக்கிறப்போ பக்கத்துல இருக்கிற குட்டி இதை வந்து கொத்த ஆரம்பிச்சு இந்த முட்டையும் பொறிய ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருந்த காலு மட்டும் வெளியில வந்து ரெண்டு பரண்டு டான்ஸ் ஆடி அதுக்குள்ள இருந்த மம்பிள்ங்கிற நம்ம ஹீரோவும் வெளியில வராப்ல. வெளியில வர்றதுக்குள்ளேயே இவ்வளவு அலப்பறை பண்ணவரு அவங்க அம்மா வர்றதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கும் போது இவரு மட்டும் மிஸ் ஆகி கூட்டத்துல இருந்து வெளியில போயிடுறாரு. கடைசியா ஒரு வழியா அம்மா அப்பா மம்பிள்னு குடும்பமும் ஒண்ணு செய்யறது. ஆனா அப்பதான் தெரியுது அவங்க இனத்துக்கே உரியதான பாடுறது மம்பிளுக்கு மட்டும் வரவே இல்லை. இப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லா குட்டியும் பாடுறதுக்காக ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அங்க போய் நம்ம மம்பிள் வாய திறந்தா அதுல இருந்து ராகமா பாட்டு வர்றதுக்கு பதிலா வாய திறந்தாலே நாராசமா சவுண்ட் தான் வருது. இப்ப புரியுதா நம்ம மம்பிள் எதுல வித்தியாசமா இருக்கு? அதுக்கு பதிலா ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஓரமா இடத்துல இருந்து காலை நல்லா தாளை போட்டு நம்ம மம்பிள் செமையா டான்ஸ் ஆடுது. நம்ம மம்பிள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் இதுதான், அதால பாட முடியாது, ஆனா அழகா காலை தாளம் போட்டு டான்ஸ் ஆட முடியும். இப்படி அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பக்கமா வந்த சில பறவைங்க கிட்ட மாட்டிக்குது. அந்த பறவைங்க எல்லாம் கடல்ல அவ்வளவா இப்ப மீன் பத்தாததுனால நம்ம மம்பிளையே சாப்பாடு ஆக்கிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துலதான் அதோட காலில் டேக் மாதிரி ஒண்ணு இருக்கிறத நம்ம மம்பிள் நோட் பண்ணுது. இத பத்தி என்னன்னு விசாரிக்கிறப்போ ரொம்பவே மோசமான ஒரு ஏலியன் இருக்காங்க, அவங்க தான் என்னோட காலில் இந்த டேக மாட்டி விட்டாங்க. அவங்க கடல்ல இப்ப மீன் கம்மியா இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஏலியன்ஸ் தான். அவங்க கிட்ட மட்டும் நீ மாட்டினா உன்னை ரொம்பவே கொடூரமா சித்திரவதை பண்ணுவாங்க. என்னையும் அந்த மாதிரி பண்ணிதான் என் காலில் இந்த டேகையும் மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லுது. இந்த மாதிரி அது பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே நம்ம மம்பிள் எப்படியோ அது கிட்ட இருந்து எஸ் ஆகிருது. இப்ப எல்லா பறவைங்களுக்கும் நல்லா பாட தெரிஞ்ச கிராஜுவேட் ஃபங்க்ஷன் வைக்காங்க. ஆனா நம்ம மம்பிளுக்கு மட்டும் பாட தெரியாம அது வாய திறந்தாலே நாராசமான சவுண்ட் வர்றதுனால இதுக்கெல்லாம் தான் தான் காரணம்னு அப்பா பெண் கோயின் ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்கு. கிராஜுவேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா பெண் கோயின்ஸும் மீன் படிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போகுது. நம்ம ஹீரோ மட்டும் போகாம இருக்கா, அம்மா பெண் கோயின் தான் ஒன்னாலையும் முடியும்னு அதை சமாதானப்படுத்தி கடலுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. கடலுக்குள்ள போன மம்பிள் அழகா ஸ்விம் பண்ணி எல்லாரை விட ரொம்பவே ஃபாஸ்டாவும் மீன் பிடிக்குது. ஆனா அங்க ஒரு லேடி பெண் கோயின் மட்டும் மீன் பிடிக்க தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கு. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்புறம் வேற என்ன, நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னா லவ் வந்துருது. அதனால ஹீரோயின் மீன் பிடிக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து அது பிடிச்ச மீனை இது கிட்ட கொடுத்து சார்கிட்ட நீ இதை போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கணும் கொடுத்துருது. இப்படி பண்ணதை பார்த்து நம்ம ஹீரோயின்மே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை அட்ராக்ட் பண்றதுக்காக ஹீரோயின் பாட்டு பாடுறப்போ தீர்ந்த எல்லாருமே நம்ம ஹீரோயினோட வாய்ஸை கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆறாங்க. இப்ப எல்லா பெண் கோயின்ஸும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா பாடிட்டு இருக்கிறப்போ அதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட நம்ம ஹீரோவும் பாட ஆரம்பிக்கன்னு அவன் நாராசமான குரல்ல பாட ஆரம்பிச்சோன்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோவா அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு மனசொடைஞ்சு போய் இருந்துட்டு இருக்காரு. நம்மளோட குரலை கேட்ட ஹீரோயினும் ரொம்பவே ஷாக் ஆகி என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த ஓர் தலைவரும் நீ இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே மீன் கிடைக்க மாட்டேங்குது, பாரம்பரியமா பாட முடியாததுனால நம்ம சபிக்கப்பட்டுதான் இந்த மாதிரி மீன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கோன்னு இதுக்கு மேல நீ டான்ஸ் ஆடினா இந்த ஊரை விட்டு உன்னை ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னோட எனக்கு இந்த ஊரே வேண்டானே இது அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சு வேற ஒரு பெண் கோயின்ஸ் கூட்டத்துக்கிட்ட ஏலியன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருது. அங்க போய் இது ஏலியன்ஸ் அது இதுன்னு சொல்றத கேட்டோம்னா ஒண்ணுமே புரியாத அந்த பெண் கோயின்ஸ் எல்லாம் எங்களோட தலைவர் இருக்காரு அவருக்குதான் எல்லாமே தெரியும்னா அது கிட்ட கூட்டு போது எனக்கு மேட் பண்ண லேட் ஆகுது.
முடியும்னு அங்கிருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடிடுது. இதுவும் அங்கிருந்து கடல் சிங்கத்துக்கிட்ட இதை பத்தி கேட்கலான்னு போறப்போ வேல் கிட்ட மாட்டி திரும்பவும் இந்த பெயின்குன்ஸோட கூட்டத்துக்கே வருது. அப்ப அந்த தலைவருக்கு கழுத்துல மாட்டிருந்த டாக் ரொம்பவே இறகி அது சாக போற நிலைமையில இருக்கும் போதுதான் எனக்கு இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு அதை போய் செக் பண்றப்போ ஏலியனாலதான் இதுவுமே இதோட கழுத்துல மாட்டிருக்குன்னு தெரிய வருது. இப்ப இது இந்த பெயின்குன்ஸோட ஹெல்ப்பால கடல் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் மீன் பிடிக்கிறப்போ அதோட வலையில மாட்டி அப்படியே இதுவும் அது கூட போயிடலான்னு பார்த்தா அதிலேயே கடல்ல விழுந்து அது இருக்கிற இடத்தை விட ரொம்பவே தள்ளி போயிருது. இப்ப தெரியுதா ஏலியன்ஸ்னா வேற யாரும் இல்ல நம்மளதான் ஏலியன்ஸ்னு இந்த படத்துல சொல்லிருக்காங்க. அப்படியாவது அந்த ஏலியன்ஸ பார்த்து மீன் இல்லாததுனால இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எடுத்து சொல்லி அவங்க கூட்டத்துக்கெல்லாம் திரும்பவும் மீன் கிடைக்கிற மாதிரி பண்ணணுங்கிற காரணத்தால நம்ம வீட்டுக்கு வராம கடல் போன போக்குலயே போய் அங்க இருக்கிற ஒரு டீம் கிட்ட மாட்டி கடைசியா ஒரு ஜூல போய் இதை வைக்கிறாங்க. ஜூல திரும்பி பார்க்கும் போதுதான் அங்க நிறையவே பீப்புள்ஸ் இருந்து இதை பாக்குறத பாத்துட்டு அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கலான்னு இதுவும் பேச ஆரம்பிக்குது. எல்லாரும் இதை பாத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு கண்ணாடிய தட்டி மம்மளை கூப்பிடும் போது இந்த மாதிரிதான் இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு அதுவும் யோசிச்சுக்கிட்டு அதோட டேப் டான்ஸாலேயே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. இதை பார்த்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களோ அது நம்ம கிட்ட பேசதான் ட்ரை பண்ணுதுன்னு சொல்ல கவனிக்கும் போதுதான் அது அதோட கூட்டத்துக்காக ஏதோ ஒண்ணு சொல்ல வருதுன்னு அதுக்கு மேலேயும் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை மாட்டி அதை திரும்பவும் கடல்ல விடுறாங்க. மம்மள் திரும்பவும் அதோட கூட்டத்துக்கிட்ட வந்து ஏலியன்ஸை நான் பார்த்தேன் அவங்க கிட்ட நம்மளோட மீன் ப்ராப்ளத்தை சொல்லிருக்கேன் இனி நம்மளுக்கு மீன் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்ற சமயம் அங்க இருந்த பெரியவங்க எல்லாம் ஏலியன் ஒண்ணு கிடையவே கிடையாது என்ன வளர்றன்னு இதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜிபிஎஸ் காமிச்சு இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஏலியன்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க. ஆனா நம்ம அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த டேப் டான்ஸாலதான் முடியும்னு இதை சொல்லிட்டு இருக்கு. ஆல்ரெடி இங்க நடந்த ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாம மம்பளை ஊரை விட்டு வெளியில அனுப்பின காரணத்தால எல்லாத்துக்குமே தாந்தா ரீசன் மம்பளோட அப்பா அந்த இடத்தை விட்டு ஓரமா போய் இருந்துட்டு இருக்கு. இப்ப மம்பள் ஏலியன் கூட இவங்க எல்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்காக எல்லாருக்கும் இந்த டான்ஸ் சொல்லி கொடுக்கு. இவ்வளவு நாள் மம்பளை எதை வச்சு எல்லாரும் ஒதுக்குனாங்களோ மம்பள் கிட்ட இருந்து எல்லாருமே அதை கத்துக்க ஆரம்பிக்காங்க. கடைசியா மம்பளை அவங்க அப்பா கிட்டயும் போய் எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா இதனாலதான் இப்ப நம்ம எல்லாரும் நம்பிக்கை போறோம்னு அவங்க அப்பாக்கும் அந்த டேப் டான்ஸ் சொல்லி கொடுக்குது. நேரத்துல அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை யூஸ் பண்ணி அங்க வந்த பீப்புள் எல்லாம் அவங்க பண்ற டேப் டான்ஸ் மூலமா மத்த அனிமேட்டட் மூவி மாதிரி எல்லாம் அவங்க சொல்ற வரத உடனே எல்லாம் புரிஞ்சுக்கல. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி டேப் டான்ஸ் பண்றத வீடியோவா எடுத்து நெட்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த வீடியோ உலக ஃபுல்லா வைரல் ஆகி நம்ம அதிகமா மீன் பிடிக்கிறதுனால இந்த மாதிரி பென்குயின்ஸ்க்கு அதோட ஃபுட் செயின் எப்படி பிரேக் ஆகுதுன்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. அதனால மக்களும் இந்த மாதிரி பென்குயின்ஸ்க்கும் அவங்க சாப்பாடும் வேணுங்கிறதுனால அணில எல்லாம் மீன் பிடிக்கிறதையும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே அதிகமா மீன் பிடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி உயிரிகளுக்கும் அவங்களுக்கு தேவையான மீனை கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. எந்த ஒரு டேப் டான்ஸாலதான் எல்லாருக்கும் மீன் கிடைக்காம போனுச்சுன்னு சொன்னாங்களோ அதே டேப் டான்ஸால அந்த மொத்த பென்குயின்ஸ பத்தி வேர்ல்டு ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சு அவங்களுக்கு திரும்பவும் மீன் கிடைக்கிறதுக்கு நம்ம மம்பள் தான் ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ம மத்தவங்களை விட டிஃப்ரெண்டா இருக்கும்னு ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ண தேவையில்ல. நம்ம எப்படி இருக்குமோ அதுல நல்லா கான்பிடண்டா இருந்தாலே போதும். இந்த மூவிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருந்தேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை மீட் பண்ற வர டாடா பை பை சொல்லிட்டு நான் இப்போதைக்கு கிளம்புறேன். டாடா.